மத்தேயு அதிகாரம் 13. அன்றைய தினமே இயேசு வீட்டை விட்டு வெளியில் சென்று ஏரிக்கரையில் அமர்ந்தார். ஏராளமான மக்கள் அவரை சூழ்ந்தனர். எனவே இயேசு ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். மக்கள் ஏரிக்கரையோரம் அமர்ந்தார்கள். பிறகு ஓமைகளின் மூலமாக இயேசு மக்களுக்கு பலவற்றையும் போதித்தார். இயேசு ஒரு விவசாயி விதைகளை விதைக்க போனான். அவன் விதைகளை தூவிய போது சில விதைகள் பாதையோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவை யாவற்றையும் தின்றுவிட்டன. சில விதைகள் பாறைகளின் மேல் விழுந்தன. அங்கு போதுமான அளவிற்கு மண் இல்லை, எனவே விதைகள் வேகமாக முளைத்தன. ஆனால் சூரியன் உதித்ததும் அவை கருகி போயின. ஆழமான வேர்கள் இல்லாமையால் அச்செடிகள் காய்ந்தன. இன்னும் சில விதைகள் முட்புதர்களுக்கிடையில் விழுந்தன. களைகள் முளைத்து அந்த விதைகளின் செடிகள் வளராதவாறு தடுத்தன. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அந்நிலத்தில் விதைகள் முளைத்து நன்கு வளர்ந்தன. சில செடிகள் 100 மடங்கு தானியங்களை கொடுத்தன. சில 60 மடங்கும் சில 30 மடங்கும் தானியங்களை கொடுத்தன. நான் சொல்வதை கேட்கிறவர்களே கவனியுங்கள் என்று இயேசு கூறினார். இயேசுவின் சீஷர்கள் அவரிடம் வந்து, மக்களுக்கு போதனை செய்ய நீங்கள் ஏன் இந்த ஓமைகளை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டனர். இயேசு மறுமொழியாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்கள் மட்டுமே அறிய முடியும். அவற்றை மற்றவர்கள் அறிய முடியாது. சிறிது புரிந்தவன் மேலும் விளக்கம் பெறுவான். தேவையானதை விடவும் அவனுக்கு அதிகம் கிடைக்கும். அதிகம் புரியாதவன் தான் அறிந்ததையும் இழப்பான். அதனால் தான் நான் மக்களுக்கு ஓமைகளின் மூலம் போதனை செய்கிறேன். மக்கள் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையில் பார்ப்பதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. எனவே ஏசாயா தீர்க்கதரிசி இவர்களை பற்றி கீழ்கண்டவாறு சொன்னது உண்மை என்பதை இம்மக்கள் காட்டுகிறார்கள். மக்களே, நீங்கள் கவனித்து கேட்பீர்கள், ஆனாலும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். மக்களே, நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள், ஆனாலும் நீங்கள் பார்ப்பதை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆம், இறுகி இருக்கிறது இம்மக்களின் மனம். காதுகள் இருந்தும் கேட்பதில்லை. உண்மையை கண்டுகொள்ள மறுக்கிறார்கள். தங்கள் காதால் கேளாதிருக்கவும், தங்கள் கண்ணால் பார்க்காதிருக்கவும், தங்கள் மனதால் அறியாதிருக்கவும் இவ்வாறு நடந்துள்ளது. குணம் பெற என்னிடம் வராதிருக்குமாறும் இவ்வாறு நடந்துள்ளது. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கண்களால் பார்ப்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், காதால் கேட்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நான் உண்மையை சொல்லுகிறேன், பல தீர்க்கதரிசிகளும் நல்லவர்களும் நீங்கள் இப்பொழுது காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் இவற்றை காணவில்லை. நீங்கள் இப்பொழுது கேட்பவற்றை கேட்பதற்கு பல தீர்க்கதரிசிகளும் நல்லவர்களும் விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் இவற்றை கேட்கவில்லை. எனவே விவசாயியை பற்றிய உவமையின் பொருளை கவனியுங்கள். சாலையின் ஓரம் விழுந்த விதை யாரை குறிக்கிறது? அது பரலோக ராஜ்யத்தை பற்றி கேள்வியுற்றும் அதை புரிந்து கொள்ளாத மனிதனை குறிக்கிறது. அவனது மனதில் விதைக்கப்பட்டவற்றை சாத்தான் கவர்ந்து கொள்கிறான். பாறைகளின் மேல் விழுந்த விதை யாரை குறிக்கிறது? அது போதனைகளை கேட்டு உடனடியாக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் மனிதனை குறிக்கிறது. அவன் போதனைகளை தன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வதில்லை. அவன் போதனைகளை தன் மனதில் குறைந்த காலத்திற்கே வைத்திருக்கிறான். போதனைகளை ஏற்றுக்கொண்டதினால் உபத்திரவமோ துன்பமோ ஏற்படும் பொழுது அவன் விரைவாக அதை விட்டுவிடுகிறான். முட்புதருக்கிடையில் விழுந்த விதை யாரை குறிக்கிறது? அது போதனைகளை கேட்டும் இவ்வுலக வாழ்வின் மீதும் பணத்தின் மீதும் கொண்ட ஆசையினால் போதனைகள் தன்னுள் நிலையாதிருக்க செய்பவனை குறிக்கிறது. எனவே போதனைகள் அவன் வாழ்வில் பயன் விளைவிப்பதில்லை. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதை யாரை குறிக்கிறது? அவ்விதை போதனைகளை கேட்டு புரிந்து கொள்ளும் மனிதனை குறிக்கிறது. அத்தகைய மனிதன் வளர்ந்து சில சமயம் 100 மடங்கும், சில சமயம் 60 மடங்கும், சில சமயம் 30 மடங்கும் பலன் தருகிறார் என்றார். பிறகு இயேசு மற்றொரு ஓமையின் மூலம் போதனை செய்தார். பரலோக ராஜ்யம் தனது வயலில் நல்ல விதையை விதைத்த மனிதனை போன்றது. அன்றைக்கு இரவில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். அவனது பகைவன் வந்து கோதுமை விதைகளுக்கிடையில் களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான்.
பிறகு கோதுமை விதைகள் முளைவிட்டன, செடிகள் முளைத்தன, ஆனால் அதே சமயம் களைகளும் முளைத்தன. அவனது வேலைக்காரர்கள் அவனிடம் சென்று, நல்ல விதைகளையே நீங்கள் உங்கள் வயலில் விதைத்தீர்கள், ஆனால் களைகள் எங்கிருந்து வந்தன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், ஒரு பகைவன் களைகளை விதைத்து விட்டான் என்றான். வேலைக்காரர்கள், நாங்கள் களைகளை நீக்க வேண்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த விவசாயி, தேவையில்லை, ஏனென்றால் நீங்கள் களை எடுக்கும் பொழுது கோதுமை செடிகளையும் பிடுங்குவீர்கள், களைகளும் கோதுமையும் அறுவடை காலம் வரையிலும் ஒன்றாக வளரட்டும். அறுவடையின் பொழுது அறுவடை செய்பவர்களிடம் நான், முதலில் களைகளை தீயிடுவதற்காக சேர்த்து கட்டுங்கள், பின்னர் கோதுமையை சேகரித்து என் களஞ்சியத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்வேன் என பதில் சொன்னான் என்று இயேசு கூறினார். பிறகு இயேசு மக்களுக்கு வேறொரு ஓமையை கூறினார். பரலோக ராஜ்யமானது கடுகை போன்றது. ஒருவன் தன் வயலில் கடுகு விதையை விதைக்கிறான். விதைகளில் எல்லாம் மிக சிறியது கடுகு, ஆனால் அது முளைக்கும் பொழுது மிகப்பெரிய செடிகளில் ஒன்றாக வளர்கிறது. அது மரமாக வளர்ந்து பறவைகள் அதன் கிளைகளில் கூடு கட்டுகின்றன என்றார். இயேசு மக்களுக்கு மேலும் ஒரு ஓமையை கூறினார். பரலோக ராஜ்யமானது ஒரு பெண் மாவுடன் கலக்கும் புளித்த பழைய மாவை போன்றது. புளித்த மாவானது அனைத்து மாவையும் புளிக்க வைக்கிறது என்றார். இவை அனைத்தையும் மக்களுக்கு போதிப்பதற்காக இயேசு ஓமைகளை கையாண்டார். எப்பொழுதும் மக்களுக்கு போதனை செய்ய இயேசு ஓமைகளையே கையாண்டார். இது தீர்க்கதரிசி கீழ்கண்டவாறு சொன்னபடியே நடந்தது. நான் ஓமைகளின் வழியாக பேசுவேன். உலகம் வந்தது முதல் ரகசியமாயுள்ளவற்றை நான் சொல்வேன். இயேசு மக்களை விட்டு வீட்டிற்குள் சென்றார். அவரது சீஷர்கள் அவரிடம் வந்து, வயலில் முளைத்த களையின் ஓமை கூறும், உண்மை பொருளை எங்களுக்கு விளக்கும் என்று கேட்டனர். இயேசு மறுமொழியாக, நல்ல விதைகளை வயலில் விதைத்தவன் மனிதகுமாரன்தான். இவ்வுலகமே வயல். நல்ல விதைகள் பரலோகத்திற்குரிய நல்ல பிள்ளைகள், களைகள் பிசாசின் பிள்ளைகள். பிசாசே களைகளை விதைத்த பகைவன். உலகின் முடிவு காலமே அறுவடை காலம். தேவ தூதர்களே அறுவடை செய்பவர்கள். களைகள் பிடுங்கப்பட்டு தீயிலிடப்படுகின்றன. உலகின் முடிவு காலத்திலும் அப்படியே இருக்கும். மனிதகுமாரன் தனது தேவ தூதர்களை அனுப்புவார். அவரது தூதர்கள் பாவம் செய்கிறவர்களை கண்டுபிடிப்பார்கள். அத்தூதர்கள் அவர்களை மனிதகுமாரனின் ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றுவார்கள். அவர்களை அத்தேவ தூதர்கள் சூளையின் நெருப்பில் தள்ளுவார்கள். அங்கு அவர்கள் வேதனையால் கூக்குரலிடுவார்கள், தங்கள் பற்களை கடிப்பார்கள். நல்ல மனிதர்கள் சூரியனை போல ஒளி வீசுவார்கள். அவர்கள் பிதாவின் அரசாட்சியில் இருப்பார்கள். என் வார்த்தைகளை கேட்பவர்களே, இதை கவனித்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் புதைத்து வைக்கப்பட்ட செல்வத்தை போன்றது. புதைத்து வைக்கப்பட்ட செல்வத்தை ஒருவன் ஒரு நாள் கண்டுபிடித்தான். புதையல் கிடைத்ததால் அவன் மிக மகிழ்ந்தான். மீண்டும் அவன் அச்செல்வத்தை புதைத்து வைத்து அந்த நிலத்தை வாங்குவதற்காக தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் விற்றான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடும் வியாபாரியை போன்றது. ஒரு நாள் அவ்வியாபாரி மிக சிறந்த முத்து ஒன்றை கண்டான். அம்முத்தை வாங்குவதற்காக தன்னிடமிருந்த அனைத்தையும் அந்த வியாபாரி விற்றான். பரலோக ராஜ்யம் ஏரியில் விரிக்கப்பட்ட வலையை போன்றது. ஏரியில் விரிக்கப்பட்ட ஒரு வலை பல வகையான மீன்களை பிடித்தது. நிரம்பிய வலையை மீனவர்கள் கரைக்கு இழுத்தனர். நல்ல மீன்களை மீனவர்கள் ஒரு கூடையிலிட்டனர். பின் தகுதியற்ற மீன்களை தூர எறிந்தனர். இவ்வுலகின் முடிவு காலத்திலும் அவ்வாறே நடக்கும். தேவ தூதர்கள் வந்து நல்ல மனிதர்களை தீயவர்களிடமிருந்து பிரிப்பார்கள். அந்த தேவ தூதர்கள் தீயவர்களை சூளையின் நெருப்பில் எறிவார்கள். அங்கு அவர்கள் வழியினால் கூக்குரலிட்டு பற்களை கடிப்பார்கள். பிறகு இயேசு தம் சீஷர்களிடம், உங்களுக்கு இவைகள் புரிகின்றனவா என்று கேட்டார். சீஷர்கள், ஆம், எங்களுக்கு புரிகின்றன என்று பதில் உரைத்தனர். பின்பு இயேசு தம் சீஷர்களிடம், பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிந்த வேத பாரகர்கள் ஒவ்வொருவரும் ஒரு வீட்டின் சொந்தக்காரனை போன்றவர்கள். வீட்டின் சொந்தக்காரன் தன் வீட்டில் புதியதும் பழையதுமான பொருட்களை சேமித்து வைத்திருக்கிறான். அவன் புதியதும் பழையதுமான பொருட்களை கொண்டு வருகிறான் என்றார். இந்த ஓமைகளை கூறி முடித்த இயேசு அவ்விடத்தை விட்டு அகன்று
தாம் வளர்ந்த நகருக்கு சென்றார். ஜப ஆலயங்களில் இயேசு மக்களுக்கு போதித்தார். மக்கள் வியப்புற்று, இம்மனிதன் இந்த ஞானத்தையும் அற்புதங்கள் செய்யும் வல்லமையும் எங்கிருந்து பெற்றான்? தச்சு தொழிலாளியின் குமாரன் தானே இவன். இவன் தாய் மரியாள், யாக்கோபு, யோசே, சீமோன் மற்றும் யூதா ஆகியோர் இவன் சகோதரர்கள். இவனது எல்லா சகோதரிகளும் நம்முடன் உள்ளார்கள். அப்படியிருந்தும் இந்த ஞானத்தையும் அற்புதங்கள் நிகழ்த்தும் வல்லமையையும் இம்மனிதன் எங்கிருந்து பெற்றானோ என்று பேசிக்கொண்டார்கள். அது மட்டுமின்றி இயேசுவை ஏற்றுக்கொள்ள மக்கள் மறுத்தனர். மற்றவர்கள் ஒரு தீர்க்கதரிசிக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் அத்தீர்க்கதரிசியின் சொந்த நகரத்து மக்களே அவனுக்கு மதிப்பு கொடுக்க மறுக்கிறார்கள் என்று இயேசு அம்மக்களுக்கு சொன்னார். அம்மக்கள் இயேசுவிடம் நம்பிக்கை வைக்கவில்லை. எனவே இயேசு மேலும் பல அற்புதங்களை அங்கு நடத்தவில்லை. மத்தேயு அதிகாரம் 14. அப்போது கலிலேயாவின் மன்னனாயிருந்த ஏரோது இயேசுவை பற்றி மக்கள் பேசியவைகளை கேள்வியுற்றான். எனவே ஏரோது தன் வேலைக்காரர்களிடம், இந்த மனிதனே உண்மையில் யோவான் ஸ்நானகன், மரணத்திலிருந்து அவன் மீண்டும் எழுந்திருந்திருக்க வேண்டும், அதனால்தான் அவனால் இத்தகைய அற்புதங்களை செய்ய முடிகிறது என்று கூறினான். இதற்கு முன்னர் ஏரோது யோவானை கைது செய்திருந்தான். ஏரோது யோவானை சங்கிலியால் கட்டி சிறையில் இட்டிருந்தான். ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை ஏரோது கைது செய்திருந்தான். ஏரோதுவின் சகோதரன் பிலிப்புவின் மனைவி ஏரோதியாள், நீ ஏரோதியாளை உன்னோடு வைத்திருப்பது சரியல்ல என்று யோவான் ஏரோதுவிடம் கூறியதால் யோவானை ஏரோது கைது செய்தான். யோவான் தீர்க்கதரிசி என மக்கள் நம்பியிருந்தார்கள். எனவே யோவானை கொல்ல விரும்பிய ஏரோது பயந்தான். ஏரோதின் பிறந்த நாளன்று ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதுவையும் அவன் நண்பர்களையும் மகிழ்விக்க நடனமாடினாள். அவள் நடனத்தால் ஏரோது மிக மகிழ்ந்தான். எனவே அவள் எதை விரும்பினாலும் தருவதாக வாக்களித்தான். தன் குமாரத்தி எதை கேட்க வேண்டும் என்பதை ஏரோதியால் முன்னமே அறிவுறுத்தி இருந்தாள். ஆகவே அவள் ஏரோதுவிடம், எனக்கு யோவான் ஸ்நானகனின் தலையை ஒரு தட்டில் வைத்து தாருங்கள் என்று கூறினாள். இதனால் மன்னன் ஏரோது மிகுந்த துக்கம் கொண்டான். ஆனால் தன் குமாரத்தி எதை விரும்பினாலும் தருவதாக வாக்களித்திருந்தான். ஏரோதுவுடன் உணவு அருந்திக் கொண்டிருந்தவர்கள் அவன் வாக்குறுதியை கேட்டிருந்தார்கள். எனவே அவள் விரும்பியதை நிறைவேற்ற ஏரோது கட்டளையிட்டான். சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டுவதற்கு அவன் ஆட்களை அனுப்பினான். அவர்கள் யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வந்து அதை அவளிடம் கொடுத்தனர். பின்னர் அப்பெண் அத்தலையை தன் தாய் ஏரோதியாளிடம் எடுத்துச் சென்றார். யோவானின் சீஷர்கள் அவனது உடலை பெற்று அடக்கம் செய்தனர். பின் அவர்கள் இயேசுவிடம் சென்று நடந்ததை கூறினார்கள். யோவானுக்கு நேர்ந்ததை கேள்வியுற்ற இயேசு ஒரு படகில் புறப்பட்டு சென்றார். யாருமற்ற ஒரு தனி இடத்திற்கு தன்னந்தனியே சென்றார். இயேசு புறப்பட்டு சென்றதை மக்கள் கேள்விப்பட்டனர். எனவே அவர்களும் தங்கள் நகரங்களை விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு சென்ற இடத்திற்கு அவர்கள் தரை வழியே சென்றனர். இயேசு அங்கு வந்தபொழுது அங்கு ஏராளமான மக்களை கண்டார். அவர்களுக்காக வருத்தமுற்ற இயேசு அங்கிருந்த நோயாளிகளை குணப்படுத்தினார். அன்று பிற்பகல் இயேசுவின் சீஷர்கள் அவரிடம் வந்து, மனிதர் யாரும் இங்கு வசிப்பதில்லை, மேலும் நேரமாகிவிட்டது, மக்களை திருப்பி அனுப்புங்கள், அப்பொழுதுதான் அவர்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்று உணவை வாங்க முடியும் என்று சொன்னார்கள். இயேசு, மக்கள் திரும்பி செல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு அளியுங்கள்
என்று பதிலளித்தார். அதற்கு சீஷர்கள், ஆனால் நம்மிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தானே உள்ளன என்று பதில் சொன்னார்கள். அப்பத்தையும் மீனையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று இயேசு கூறினார். பிறகு அங்கிருந்த மக்களை இயேசு புல்வெளியில் அமரச் சொன்னார். இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கையில் எடுத்து கொண்டார். இயேசு வானத்தை பார்த்து அந்த உணவுக்காக தேவனுக்கு நன்றி சொன்னார். பின்னர் இயேசு அப்பங்களை சீஷர்களிடம் கொடுத்தார். சீஷர்கள் மக்களுக்கு கொடுத்தார்கள். Then he gave them to the disciples, and the disciples gave them to the people. மக்கள் அனைவரும் திருப்தியாக உண்டார்கள். மக்கள் உண்டது போக எஞ்சிய உணவை 12 கோடைகளில் நிரப்பினார்கள். அங்கு சுமார் 5000 ஆண்கள் உணவு உண்டனர். மேலும் பல பெண்களும் குழந்தைகளும் கூட உணவு உண்டனர். பிறகு இயேசு தமது சீஷர்களை படகில் ஏற சொன்னார். இயேசு அவர்களை ஏரியின் மறுகரைக்கு போக சொன்னார். தாம் பின்னர் வருவதாக அவர்களிடம் கூறினார். மக்களிடம் விடை பெற்றுக் கொண்ட இயேசு குன்றின் மீது ஏறினார். தனியே பிரார்த்தனை செய்வதற்காக இயேசு அங்கு சென்றார். அந்த சமயம் படகு ஏற்கனவே வெகு தொலைவில் சென்றிருந்தது. படகு அலைகளினால் தொல்லைகளுக்கு உள்ளானது. படகு சென்ற திசைக்கு எதிராக காற்று வீசியது. அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை இயேசுவின் சீஷர்கள் படகிலேயே இருந்தனர். இயேசு தண்ணீரின் மேல் நடந்து அவர்களிடம் வந்தார். இயேசு தண்ணீரின் மேல் நடப்பதை கண்ட சீஷர்கள் பயந்து போனார்கள். அது ஒரு ஆவிதான் என்று அவர்கள் பயத்தில் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களிடம், கவலை கொள்ளாதீர்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று கூறினார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, மெய்யாகவே இது நீர்தான் என்றால் என்னை உம்மிடம் தண்ணீரின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்று சொன்னான். இயேசு அவனிடம், வா பேதுரு என்று கூறினார். பின்னர் பேதுரு படகில் இருந்து இறங்கி தண்ணீரின் மேல் இயேசுவை நோக்கி நடந்தான். ஆனால் தண்ணீரின் மேல் நடந்து சென்றபொழுது பேதுரு காற்றடிப்பதையும் அலைகள் வீசுவதையும் கண்டான். பயந்து போன பேதுரு நீரில் மூழ்க ஆரம்பித்தான்.
உடனே பேதுரு, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அலறினான். உடனே இயேசு தமது கையால் பேதுருவை பற்றி கொண்டார். இயேசு அவனிடம், உன் விசுவாசம் சிறியது, நீ ஏன் சந்தேகம் கொண்டாய் என்று சொன்னார். பேதுருவும் இயேசுவும் படகில் ஏறியதும் காற்று அமைதி அடைந்தது. அதன் பிறகு படகில் இருந்த சீஷர்கள் இயேசுவை வணங்கி, உண்மையிலேயே நீர் தேவகுமாரன் தான் என்று சொன்னார்கள். அவர்கள் ஏரியை கடந்து கெனசரேத் என்ற இடத்தை அடைந்தார்கள். அங்கிருந்த மக்கள் இயேசுவை கண்டனர். அவர்கள் அவர் யார் என்பதை அறிந்திருந்தனர். எனவே அவர்கள் அப்பிரதேசத்தை சுற்றியிருந்த மற்றவர்களிடம் இயேசு வந்திருப்பதை கூறினார்கள். நோயாளிகள் அனைவரையும் இயேசுவிடம் அழைத்து வந்தனர். அவரது மேலாடையை தொடுவதற்கு மட்டுமாவது அனுமதித்து குணம் பெற தங்களை அனுமதிக்குமாறு இயேசுவிடம் மக்கள் கெஞ்சி கேட்டனர். இயேசுவின் மேலாடையை தொட்ட நோயாளிகள் அனைவரும் குணமடைந்தனர். மத்தேயு அதிகாரம் 15. அப்பொழுது பரிசேயர்கள் சிலரும் நியாயப்பிரமாண போதகர்களில் சிலரும் இயேசுவிடம் வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த அவர்கள் இயேசுவிடம், நமக்கு முன்னர் வாழ்ந்த பெரியோர்கள் நமக்கு இட்ட கட்டளைகளை உமது சீஷர்கள் ஏன் பின்பற்றுவதில்லை? உணவு உண்பதற்கு முன் உமது சீஷர்கள் ஏன் கைகளை கழுவுவதில்லை என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு, உங்கள் சட்டங்களை பின்பற்றும்படிக்கு நீங்கள் ஏன் தேவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறீர்கள்? உன் தாய் தந்தையரை நீ மதிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். மேலும், தந்தையிடமோ தாயிடமோ தீய சொற்களை கூறுகிறவன் கொல்லப்படுவான் என்றும் தேவன் சொல்லியுள்ளார். ஆனால் நீங்கள் ஒருவனுக்கு தன் தாய் தந்தையரிடம், நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியும், ஆனால் அதை உங்களுக்கு செய்ய மாட்டேன், அதை தேவனுக்கு காணிக்கையாக்குவேன் என்று கூறுவதற்கு போதிக்கிறீர்கள். தந்தையை மதிக்காதிருக்க நீங்கள் போதிக்கிறீர்கள். தேவன் சொன்னதை செய்வது முக்கியமல்ல என்று நீங்கள் போதிக்கிறீர்கள். நீங்கள் ஏற்படுத்தியுள்ள சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதே முக்கியமானதென்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். நீங்கள் மாயமானவர்கள். உங்களை பற்றி ஏசையா சகரியாவே இவ்வாறு சொல்லியிருக்கிறார், இவர்கள் என்னை மதிப்பதாக கூறுகிறார்கள், ஆனாலும் மெய்யாகவே அவர்கள் வாழ்வில் நான் முக்கியமில்லை. என்னை வணங்குவதில் பொருள் இல்லை. அவர்கள் போதிப்பதெல்லாம் மனிதர் உண்டாக்கிய சட்டங்களே. இயேசு மக்களை தன் அருகில் அழைத்து, நான் சொல்வதை கவனமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் வாய்க்குள்ளே போகிறது அவனை அசுத்தமாக்காது, மாறாக ஒருவன் பேசும் சொற்களாலேயே அசுத்தமடைகிறான் என்று சொன்னார். பின்னர் அவரது சீஷர்கள் இயேசுவிடம் வந்து, நீங்கள் சொல்லியவற்றால் பரிசேயர்கள் கோபமாயுள்ளார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, பரலோகத்தில் இருக்கும் என் பிதாவால் நடப்படாத செடிகள் ஒவ்வொன்றும் வேருடன் பிடுங்கப்படும். பரிசேயர்களிடமிருந்து விலகியிருங்கள். குருடர்கள் குருடர்களை வழிநடத்துவது போல் அவர்கள் மக்களை வழிநடத்துகிறார்கள். ஒரு குருடன் மற்றொரு குருடனை வழிநடத்தினால் இருவருமே பள்ளத்தில் வீழ்வார்கள் என்றார். அப்பொழுது பேதுரு, நீர் மக்களுக்கு முதலில் சொல்லி அதன் பொருளை எங்களுக்கு விளக்கும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, புரிந்து கொள்வதில் இன்னமுமா சிரமம்? ஒரு மனிதனின் வாய்க்குள் செல்லும் உணவு அனைத்தும் அவனது வயிற்றை அடைவது உனக்கு தெரியும். பின் அந்த உணவு அவன் உடலை விட்டு வெளியேறுகிறது. ஆனால் ஒருவன் பேசும் தீய சொற்கள் அவன் மனதிலிருந்து தோன்றுகின்றன.
இவையே ஒருவனை அசுத்தமாக்குகின்றன. தீய எண்ணங்கள், கொலை, விபச்சாரம், பாலியல் பாவங்கள், திருட்டு, பொய், மற்றவர்களை தூற்றுதல் ஆகிய எல்லா தீமைகளும் ஒருவனது உள்ளத்திலேயே தோன்றுகின்றன. இவை ஒருவனை அசுத்தமாக்குகின்றன. ஆனால் உணவு உண்பதற்கு முன்பு கைகளை கழுவாதிருப்பது ஒருவனை அசுத்தமாக்குவது இல்லை என்றார். இயேசு அவ்விடத்தை விட்டு தீரு மற்றும் சீதோன் பிரதேசங்களுக்கு சென்றார். அப்பிரதேசத்தைச் சேர்ந்த கானான் ஊர் பெண் ஒருத்தி இயேசுவிடம் வந்தாள். அவள் இயேசுவிடம் கதறி அழுது, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு உதவும். என் மகளை பிசாசு பிடித்திருக்கிறது. அவள் மிகவும் துன்பப்படுகிறாள் என்றாள். ஆனால் இயேசு அவளுக்கு மறுமொழி கூறவில்லை. எனவே இயேசுவின் சீஷர்கள் அவரிடம், அந்த பெண்ணை போகச் சொல்லும், நம்மை தொடர்ந்து வந்து கதறுகிறாள் என்று கெஞ்சினார்கள். இயேசு, தேவன் காணாமல் போன இஸ்ரவேலின் ஆடுகளிடம் மட்டுமே என்னை அனுப்பினார் என்று கூறினார். அப்போது அப்பெண் இயேசுவின் முன்னர் வந்து மண்டியிட்டு, ஆண்டவரே, எனக்கு உதவும் என கூறினாள். இயேசு, குழந்தைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுப்பது சரியல்ல என்று பதில் சொன்னார். அதற்கு அப்பெண், என்றால் இயேசு அவளை நோக்கி, பெண்ணே, உனக்கு மிகுந்த விசுவாசம் இருக்கின்றது. நான் செய்ய வேண்டும் என்று நீ விரும்பியதை நான் செய்கின்றேன் என்று கூறினார். அதே நேரத்தில் அப்பெண்ணின் குமாரத்தி குணப்படுத்தப்பட்டாள். பின் இயேசு அவ்விடத்தை விட்டு விலகி கலிலேயா ஏரிக்கரைக்கு சென்றார். இயேசு ஒரு குன்றின் மீது ஏறி அங்கே அமர்ந்தார். ஏராளமான மக்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர்கள் நோயாளிகள் பலரையும் அழைத்து வந்து அவர்களை இயேசுவின் முன் கொண்டு வந்தனர். அங்கு முடவர்களும் குருடர்களும் செவிடர்களும் இன்னும் பல வகை நோயாளிகளும் இருந்தனர். இயேசு அவர்கள் அனைவரையும் குணமாக்கினார். ஊமையர் பேசியதை கண்ட மக்கள் வியப்புற்றனர். முடவர்கள் மீண்டும் நடந்தனர். குருடர்கள் பார்வை பெற்றனர். மக்கள் அனைவரும் இஸ்ரவேலின் தேவனுக்கு அதற்காக நன்றி கூறினார்கள். இயேசு தம் சீஷர்களை அருகில் அழைத்து, இம்மக்களுக்காக நான் வருந்துகிறேன். இவர்கள் 3 நாட்களாக என்னுடன் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு உணவு ஏதும் இல்லை. அவர்களை பசியுடன் அனுப்ப எனக்கு விருப்பமில்லை. வீட்டிற்கு திரும்பும் பொழுது அவர்கள் சோர்வடையலாம் என்றார். இயேசுவின் சீஷர்கள் அவரிடம், இவர்கள் அனைவருக்கும் போதுமான அப்பத்துக்கு நாம் எங்கே போக முடியும்? எந்த நகரமும் இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ளது என்றார்கள். இயேசு, எத்தனை அப்பங்கள் உங்களிடம் உள்ளன என்று கேட்டார். அதற்கு அவரது சீஷர்கள், எங்களிடம் 7 அப்பங்களும் சில மீன்களும் உள்ளன என்றனர். இயேசு மக்களை தரையில் உட்கார சொன்னார். இயேசு 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்துக்கொண்டார். பின் அவர் அவ்வுணவுக்காக தேவனுக்கு நன்றி கூறி அவ்வுணவை தம் சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் மக்களுக்கு உணவை அளித்தனர். மக்கள் அனைவரும் திருப்தியாய் உண்டனர்.
அதன் பின்னர் எஞ்சிய உணவை சீஷர்கள் 7 கோடை நிறைய நிறைத்தார்கள். அங்கு சுமார் 4000 ஆண்கள் உணவருந்தினர். மேலும் பல பெண்களும் குழந்தைகளும் உணவு உண்டார்கள். அவர்கள் உண்ட பின் இயேசு அவர்களை திரும்பிச் செல்ல பணித்தார். இயேசு ஒரு படகில் ஏறி மக்தலாவின் பிரதேசத்திற்கு சென்றார்.